கோலிவுட சேர்ந்த சில ஆர்டிஸ்டுக்கு அடுத்தடுத்து திருமணம் நிச்சயமாக இருக்கு. யாம் இருக்க பயமே அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்ச நடிகர் தான் ஆதவ். இதை விட ஒரு பெரிய அடையாளம் இவருக்கு இருக்கு. இவர் தான் லெஜெண்டரி லிரிக்ஸிஸ்டான கண்ணதாசன் அவர்களோட கிராண்ட்சன். எஸ், இவருக்கு வினோதினி அப்படிங்கிறவங்க கூட எங்கேஜ் ஆயிருக்கு. தமிழ்ல யாம் இருக்க பயமே, பொன்மாலை பொழுது அண்ட் இன்னும் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. கன்னட திரைப்படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. வினோதினி அப்படிங்கிறவங்களதான் திருமணம் பண்ணிக்க போறாரு. இவங்க ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினரா இருக்காங்க. ரெண்டு குடும்பத்தாரும் பேசி வச்சு இவங்களோட திருமணத்தை முடிவு பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட திருமணம் 2017 டிசம்பர் 6th நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இவர மாதிரியே இன்னொரு ஒரு ஆக்டர் டேனியல், இவர் பொல்லாதவன் பையா ரவுத்ர மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படம் தான் இவருக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துச்சு. அந்த படத்துல வர்ற லவ் மேட்ரே ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆஃப் சாப்டா கூல் ஆயிடுவாப்ல, இந்த ஒரு டயலாக வச்சு ரொம்ப பெரிய இடத்த புடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள்ல கமிட் ஆன இவர் சமீபத்துல விஜயோட தெரி படத்துல நடிச்சாரு. அதை தொடர்ந்து இப்ப வெளிவந்து ஹிட் ஆயிட்டு இருக்க மரகத நாணயம் திரைப்படம், ரங்கூன் இந்த மாதிரி படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் வர காத்துட்டு இருக்கு. திருட்டு கூட்டம், காத்தாடி, ஆயிரத்தில் ஒருவர் மாதிரியான நிறைய படங்கள்ல நடிக்கிறாரு. இவருக்கும் கூடிய விரைவில் திருமணம் ஆக போகுது. காலேஜ் டேஸ்ல இருந்தே இவர லவ் பண்ணிட்டு வந்த தனிஷா அப்படிங்கிறவங்களதான் திருமணம் பண்ணிக்க போறாராம். வேலை இல்லாம வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க தான் இவருக்கு பயங்கர உறுதுணையா இருந்திருக்காங்க. சோ டேனியல் லவ் மேட்ரே கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நம்ம எல்லாரும் வாழ்த்திருவோம். எப்ப வாழ்த்துறது, டேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவர் நம்மள வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல திருமண தேதியை அறிவிப்பாராம், அது வரைக்கும் நம்மளா வெயிட் பண்ணுவோம். இவங்களோட திருமணத்துக்கெல்லாம் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சிவாஜி கணேசன் அவர்களோட மணிமண்டபத்தை திறக்கிறதுக்கு பல வருடங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது இப்ப நடக்க போகுது. தமிழ் சினிமாவோட கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை. இன்னைக்கு லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பல நடிகர்களும் இவர்கிட்டதான் நடிப்பு கத்துக்கிட்டாங்க அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு நடிப்புக்கே உதாரணமா இருந்த சிவாஜி கணேசன் அவருக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு தமிழக அரசு கிட்ட இடம் ஒண்ணு கேட்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 2002 அப்ப முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் அடையாறுல இருக்க சத்யா ஸ்டுடியோஸ்க்கு எதிராக 28,300 சதுர அடி இடம் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல அவருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கான பூமி பூஜை எல்லாம் நடந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து ஆட்சி மாற்றம் அது இதுன்னு பல காரணங்களால மணிமண்டபம் கட்ட முடியாம அப்படியே விட்டு இருந்தது. ஆனா 2015 August 26th அன்னைக்கு சட்டசபையில 110 விதியின் கீழ முதலமைச்சர் ஜெயலலிதா சிவாஜி கணேசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வழங்கப்பட்ட இடத்துல தமிழக அரசு சார்பில் மணிமண்டபம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் மாசம் மணிமண்டபம் கட்டுறதுக்கான ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் மணிமண்டபம் கூடிய விரைவில் ஓபன் பண்ண போறதாகவும் சொன்னாங்க. பட் இப்போ சிவாஜி கணேசன் அவர்களோட நினைவு தினமான வர்ற 21st தேதி மணிமண்டபத்தை திறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரான எடப்பாடி பழனிசாமி தான் இந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்க போறாராம். இந்த திறப்பு விழாவில கோலிவுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த முன்னணி நடிகர்களான கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களோட சேர்ந்து பாலிவுட் ஆக்டர் அமிதாப் பச்சனையும் இன்வைட் பண்ணிருக்காங்களாம் பிரபு ஃபேமிலி. படத்துல பாக்குற மாதிரி சினிமாட்டிக்கா ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ப்ரொபோஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்க, என்ன நினைப்பாங்க.